பயிலுவோம் இயந்திரியல் பழக்கு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழக்கு தமிழில் வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME8594 ME6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இதில் 5th யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து மெக்கானிசம் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 5th யூனிட்ல இது மாடியூல் நம்பர் 5.32A. இந்த 5.32A ஒரு க்வெஸ்சன் நான் கேட்டிருக்கேன், வாட் ஆர் த ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கு டெபினேஷன் சொல்லணும். ஆங்குலர் வெலாசிட்டியும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கிறோம். டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ்ல 1st அண்ட் 2nd யூனிட்ஸ்லையும் படிச்சிருக்கிறோம். அதனால இது தெரியாத கான்செப்ட் இல்லை. ஆனால் இதில் நம்ம மறுபடியும் சில இதை நினைவுபடுத்திக்கிட்டோம்னா, இப்போ நம்ம படிக்க போகிற ஜைராஸ்கோப்ங்கிற கண்ட்ரோல் சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்லைடில் அதெல்லாம் பார்ப்போம். ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறது வந்து இட்ஸ் எ வெக்டார் குவாண்டிட்டி. இதுக்கு மேக்னிட்யூடோட டைரக்ஷனும் உண்டு. இதை டிஃபைன் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன். இதுல ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு, சே இது ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு கர்வ்டா மூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல, கர்வ்டா மூவ் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவா இருக்கு, டிஎஸ்ங்கிற டிஸ்டன்ஸா இருக்குது. அதே சமயத்துல இந்த இதை ஓன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஓஏல இருந்து ஓபிக்கு டிடிங்கிற டைம்ல டிராவல் பண்ணியிருக்கு. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன் என்ன அர்த்தம், ஓஏங்கிறதுல இருந்து ஓபிங்கிற பொசிஷனுக்கு போயிருக்கு, டிடிட்டாங்கிற ரேடியண்ட்டை அது கடந்துதான் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு போயிருக்கு, டிடிங்கிற டைம்ல போயிருக்கு. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன் என்ன சொல்லணும், டி தீட்டா டிவைடட் பை டிடி. இங்க அதே மாதிரி லீனியர் இதுல சொல்றதா இருந்துச்சுன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் லீனியர் வெலாசிட்டி. அப்ப டிஎஸ் டிவைடட் பை டிடி. இது லீனியர் வெலாசிட்டி டி தீட்டா டிவைடட் பை டிடிங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இதுக்கு ரெண்டுக்கும் எதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குதான்னு சொல்றதுதான் இந்த இது. இந்த டிஸ்டன்ஸ் டிஎஸ்ங்கிறத என்ன சொல்லலாம், ஆர் இன்டு டி தீட்டா. ஆர்ங்கிறது வந்து ரேடியஸ். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் என்னது, டிஎஸ் இஸ் ஈக்வல் டு ஆர் இன்டு டி தீட்டா. இது நம்ம ஏற்கனவே நிறைய இதுல படிச்சிட்டோம். இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, டிஎஸ் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தீட்டாங்கிறது, அதனால டி தீட்டா டிவைடட் பை டிடி. இப்ப டிஎஸ் பை டிடிங்கிறத லீனியர் வெலாசிட்டி, இங்க டி தீட்டா டிவைடட் பை டிடிங்கிறத ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஒமேகா. இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா நீங்க நினைவு வச்சுக்கிடணும், அப்பதான் இதை வந்து ப்ராப்ளம்ஸ்ல பின்னால போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டியுடைய மெஷர்மெண்ட் என்னன்னா ரேடியன் பர் செகண்ட். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம், டெல்டா தீட்டா. இங்க டெல்டா தீட்டா அளவுக்கு போயிருக்கு, எவ்வளவு டைம்ல போயிருக்கு, டெல்டா டிங்கிற டைம்ல போயிருக்கு. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன், இதுதான் ஆங்குலர் வெலாசிட்டியை பொறுத்த அளவுல. இங்க ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பாங்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ எ வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார் குவாண்டிட்டின்னா என்ன சொல்லணும், எப்பயுமே இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் ஆக்சிலரேஷன் சொல்றது கணக்காத்த, லீனியர் ஆக்சிலரேஷனை எப்படி சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம், டி ஒமேகா டிவைடட் பை டிடி. இந்த டி ஒமேகா பை டிடிங்கிறது தான் ஆல்பா, அதைத்தான் இங்க கொடுத்துருக்கு. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒமேகா டிவைடட் பை டெல்டா டி. இதனுடைய மெஷர்மெண்ட், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். லீனியர் ஆக்சிலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் பார்க்கணும்னா இந்த இதுல இருந்து நம்ம பார்த்துடலாம். இதை டிரைவ் பண்ணுவோம். லீனியர் ஆக்சிலரேஷன் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி.
that is dv divided by dt. இப்போ நமக்கு ஏற்கனவே v is equal to r into omega னு தெரியும். r நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, இட்ஸ் a கான்ஸ்டன்ட். அப்போ ஒமேகாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d omega divided by dt, அதுதான் இங்க வந்து என்னவா கொடுத்திருக்கோம், dv divided by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை வந்து ஆல்பான்னு எடுத்துட்டோம். ஆல்பா டென்ஜென்சியல், அதாவது இந்த டைரக்ஷன்ல, டென்ஜென்சியல் டைரக்ஷன்ல போகக்கூடிய ஆக்சிலரேஷன். இது வந்து லீனியர் ஆக்சிலரேஷன், அதனால தான் டேஞ்சென்சியல் கொடுத்துருக்கோம். ஆர் இன்டு ஆல்பா டி ஒமேகா டிவைடட் பை டி டி இஸ் ஆல்பான்னு நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பா. அப்ப ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்பா டி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆல்பா. இங்கேயும் அதே மாதிரி இருக்கு, வெலாசிட்டி v is equal to r into omega. இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா ரொம்ப ஈஸியானது. ஒமேகாவை வந்து r ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, ரேடியஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு லீனியர் வெலாசிட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சிலரேஷனை r ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு லீனியர் ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். ஓகே, இங்க வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கு, இங்கேயும் வெக்டார் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து டைரக்ஷனும் நமக்கு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கு பாரு, டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் இஸ் யூஸ்ட். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கறத இந்த ரெண்டாவது லைன்ல பார்ப்போம். த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரூல் இஸ் இஃப் எ ஸ்க்ரூ இஸ் ரொட்டேட்டட் இன் எ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இட் கோஸ் அவே ஃப்ரம் த வியூயர் அண்ட் வைஸ் வர்சா. இப்ப இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு, ரைட் ஹேண்ட் த்ரெட் இருக்கிற ஸ்க்ரூ, இதை நம்ம வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றோம். நம்ம வியூ பண்றது எங்க இருந்து பாக்குறோம், மேல இருந்து வியூ பண்றோம். இது ஐ கிளாக் வைஸ் இது பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும், இந்த ஸ்க்ரூ வந்து கீழே நகர்ந்தே போய்கிட்டு இருக்கும். தட் இஸ் அவே ஃப்ரம் த வியூவர், யார் வியூ பண்றாங்களோ அதுல இருந்து அவேவா போகும். அதே சமயத்துல இது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம்னா என்ன ஆகும், டுவர்ட்ஸ் த வியூவர் இது மேல ஏறி வரும் இந்த ஸ்க்ரூ. இது மாதிரி ஒரு சாஃப்ட்ல ஒரு ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதுல கண்டுபிடிக்கணும்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கு பாரு. இப்ப முதல்ல இந்த கிளாக் வைஸ் இதை எடுத்துக்கிடுவோம். இங்க இருந்து பார்க்கும்போது இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. வியூ டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம வியூ பண்றோம்ங்கிறது அவசியமா தெரிஞ்சிருக்கணும். அந்த ரொட்டேட் பண்ற இதுல நம்மளுடைய ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை இங்க ஃபோல்டு பண்ணணும். இங்க ஃபோல்டு பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா, நாலு ஃபிங்கரையும் ஃபோல்டு பண்ணியாச்சுன்னா மீதி இருக்கிற தம்ப் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. தட் இஸ் டைரக்ஷனை தான் டினோட் பண்ணுது, அதனால இது வந்து இந்த டைரக்ஷன்ல தான் அதனுடைய ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் இருக்குது. இந்த இது பாரு, இங்க இருந்து வியூ பண்ணும் போது இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல இருக்கு. நம்ம ஃபோர் ஃபிங்கர்ஸையும் கவுண்டர் கிளாக் வைஸ்ல இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி தம்ப் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆங்குலர் வெலாசிட்டியும் ஆங்குலர் ஆக்சிலரேஷனும் இந்த டைரக்ஷன்ல தான் ஆப்ரேட் ஆகுது. இப்ப இந்த ரெண்டு இதுல இருந்து உங்களுக்கு எப்படி ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ரூல அப்ளை பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு லைனையும் பாத்துருவோம். கர்ல் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம மடக்கணும். யுவர் தம்ப் வில் பாயிண்ட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டார். இந்த ஆங்குலர் வெலாசிட்டியுடைய வெக்டாரை வந்து நம்மளுடைய தம்பு தான் காட்டும். இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது இந்த ரோட்டார் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இதனுடைய ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த ரோட்டார் வந்து இது மாதிரி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுமா, அப்படிலாம் கிடையாது. இந்த வெக்டார் வந்து சூடோ வெக்டார்னு பேர். சூடோ வெக்டார்னா நமக்கு இந்த ரோட்டார் என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் தான். ஃபோர்ஸோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, அதனால இந்த ரோட்டாரும் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக ட்ரை பண்ணும், அப்படி கிடையாது. இது ஃபோர்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் நம்ம இந்த ரோட்டார் என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது எந்த வியூல இருந்து பார்க்கும்போதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நொட்டேஷன் தான். இந்த பாயிண்ட்ல தான் ரொம்ப பேர், ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்ப இந்த ரோட்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல சாஃப்ட்ல மூவ் ஆக ட்ரை பண்ணுமான்னு கேட்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன்ங்கிறது நல்லா தெரிஞ்சுப்பீங்க. என்னுடைய சேனல் வந்து ஏயு மெக் இன் தமிழ். இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்ப நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்.
நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க பாஸ் பண்ணலாம் ஓகே சி ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ